சென்னை 800 பகுதியில் நள்ளிரவில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவால் மூச்சுத்திணறல், மயக்கம், கண் எரிச்சல் போன்றவற்றால் பாதிக்கப்பட்ட மக்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சென்னை 800 இல் கச்சா எண்ணெய் கழிவுகள் கடலில் கலந்ததால் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து அப்பகுதி மக்கள் முழுமையாக மீளாத நிலையில் நேற்று நள்ளிரவு 11:50 மணி அளவில் அங்குள்ள உரத் தொழிற்சாலையிலிருந்து அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டதால் பெரும் பீதி நிலவியது. வாயு கசிவால் தொழிற்சாலையின் அருகில் உள்ள பெரிய குப்பம், சின்ன குப்பம், எர்ணாவூர் குப்பம் பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு மூச்சுத்திணறல், மயக்கம், கண் எரிச்சல் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டன. உடனடியாக போலீசார் அங்கு விரைந்து சென்று பாதுகாப்பு மற்றும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். வாயுக்கசிவு ஏற்பட்டதும் அப்பகுதி மக்கள் அவசரம் அவசரமாக வீடுகளை விட்டு வெளியேறினர். மயக்கத்தாலும் மூச்சுத்திணறலாலும் பாதிக்கப்பட்ட மக்கள் ஆட்டோக்கள், ஆம்புலன்ஸுகள் மூலம் மருத்துவமனைகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். வாயு கசிவால் பாதிக்கப்பட்ட 30-க்கும் மேற்பட்டோர் தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மருத்துவமனையில் நேரில் சந்தித்து நலம் விசாரித்து ஆறுதல் கூறினார். ஆகாஷ் மருத்துவமனை நிர்வாகம் உடனடியாக அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகளை அளித்து அனைவரும் இப்போது நன்றாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையாக நானும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு சுதர்சனம், திரு சங்கர் போன்ற உள்ளாட்சி அமைப்புகளைச் மக்கள் பிரதிநிதிகளும் நேரடியாக போய் பார்த்து அவர்களை நலம் விசாரித்தோம். உடன் ஆகாஷ் மருத்துவமனையின் நிர்வாகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளும் வந்து வருகை தந்திருந்தார்கள். எல்லோருமே நலமுடன் இருக்கிறார்கள். அவர்களுக்கான இந்த தொடக்க பாதிப்பு என்பது நெஞ்செரிச்சல், கண்ணெரிச்சல் போன்றவைகளுக்கு தேவையான மருத்துவத்தை இவர்கள் இந்த மருத்துவமனையை வழங்கி கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அதிதீவிரமாக எடுத்த நடவடிக்கைகளின் விளைவாக ஒரு வார காலம் அந்த கம்பெனியை தற்காலிகமாக மூடுவதற்கு இன்றைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் வாயு கசிவு ஏற்பட்ட உரத் தொழிற்சாலையின் குழாய் உடைப்பை சரி செய்யும் பணியில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஈடுபட்டது. இதன் காரணமாக வாயு கசிவு உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும் வாயு கசிவு கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்தது. இதற்கிடையே வாயு கசிவால் பாதிக்கப்பட்ட மக்கள் அதற்கு காரணமான உரத் தொழிற்சாலையை நிரந்தரமாக மூடக்கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வாயு கசிவு ஏற்பட்ட பின்னர் 3 மணி நேரங்களுக்கும் மேலாக கண் எரிச்சல், மூச்சுத்திணறல் போன்ற பாதிப்புகள் நீடித்ததாகவும் அவர்கள் கூறினர். கோரமண்டல் கம்பெனி, அது 800 தாழங்குப்பம் பெரிய குப்பம் எதிராக இருக்கிற ஒரு கம்பெனியில் அம்மோனியா வாயு கசிவுன்றதால் மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேற்றிருந்தாங்க. நான் கேள்விப்பட்டு அங்கே போய் பார்த்தேன். எல்லாம் ஒரு 50-60 ஆம்புலன்ஸு, போலீஸ் அதிகாரிங்க, எம்எல்ஏ, நம்ம எம்சி எல்லாம் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. இப்போ வந்து ஜனங்கள்லாம் ஒரு சிலர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறதா சொல்கிறாங்க. இது நாளை காலையில் தான் தெரிய வரும்னு நான் நினைக்கிறேன். என்ன என்ன இதுன்னு வெறிவாக நாளைக்கு தான் தெரிய வரும்னு நினைக்கிறேன் நான். அதுவும் பார்க்கணும். நான் அப்படியே மூச்சு தட்டி அப்படியே நாசி வந்து பிடிச்சிக்கிட்டு அப்படியே மயக்கமாக விழுகிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம இடத்துல எந்த பாதுகாப்பும் இல்லை. நான் பார்த்தது போயிட்டு கொண்டு விட்டுட்டு 10 இருக்கு எனக்கு தெரிஞ்சது. மீதி எல்லாம் வண்டியில் போனது, அதில் போன நிறைய போனாங்க. ஆனால் எல்லாம் குழந்த சின்ன சின்ன பாப்பாவை தான் நிறைய ஆயிருக்கும். வயசானவங்க கூட நிறைய பேர் இந்த மாதிரி மூச்சு நோய் இருக்குல்ல, மேல் மூச்சு, அந்த மாதிரி நோய் உள்ளவங்க போயிட்டு இருப்பாங்க. ஆலையை மூடக்கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட 800 பகுதி மக்களுடன் எம்எல்ஏ மாதவரம் சுதர்ஷன் போலீசார் மற்றும் அதிகாரிகளுடன் சென்று பேச்சு நடத்தினார்.
வாயுக்கசிவை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இதனிடையே அமோனியா வாயுக்கசிவு குறித்து விளக்கமளித்துள்ள கோரமண்டல் ஆலை நிர்வாகம் பைப் லைனில் நிகழ்ந்த அசாதாரண நிலையால் வாயுக்கசிவு ஏற்பட்டதாக கூறியுள்ளது. வாயுக்கசிவு தெரிய வந்ததும் குறுகிய காலத்தில் இயல்பு நிலை மீண்டும் கொண்டுவரப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் பாதுகாப்பாக உள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளது.